2024 தேர்தலில் தேர்தலினுடைய பரப்புரையை துவங்குவதற்காக இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் கோவைக்கு வந்திருக்கிறார். 2019 ஆண்டு இதே போன்ற தேர்தல் பரப்புரையில் கோவை மாவட்டத்தினுடைய தொழில்கள் பாதுகாக்கப்படும் என்றும், This is one of the states where a modern defense corridor will come up. This will make India self-sufficient in this defense production. It will also bring investment to Tamil Nadu and give employment opportunities to the local youth. கோவைக்கு ஒரு டிஃபென்ஸ் காரிடார், கோவைக்கு ராணுவ உற்பத்தி பொருள்களை துணை பொருள் உற்பத்தியினுடைய தொழில் பேட்டை என்பது அமைத்துக் கொடுக்கப்படும் என்றும், சிறு குறு தொழில்கள் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும், அதே போல தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்புக்கு கூடுதல் நிதி உதவி செய்யப்படும், கோவை ரயில் நிலையம் திருப்பூர் ரயில் நிலையங்கள் தரம் உயர்த்தப்படும், அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று அன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தார். And assure you, your chowkidar will never let honest enterprise down. Small and medium enterprise will always get the support they desire from the BJP and NDA. That is why, based on your feedback, we have made GST simpler and will continue doing so in the times to come. கோவையினுடைய தொழில் நிலைமைகள் மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது. இதனுடைய உற்பத்தி என்பது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஜிஎஸ்டி வரி, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வங்கிகளுடைய நிர்பந்தம், மூலப்பொருள்களுடைய விலை ஏற்றம், இவை அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பல லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்த சிறு குறு தொழில்கள் என்பது இன்னைக்கு நடிவுற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு முழுமையான காரணம் ஒன்றிய அரசாங்கம் என்பதை மறந்துவிட்டு மீண்டும் ஓட்டு கேட்க பிரதமர் கோவைக்கு வந்திருக்கிறார். திருப்பூரிலே நடைபெறுகின்ற கூட்டத்தில் 2019 தான் சொன்னது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை திரு மோடி அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்களை 1,00,000 கோடிக்கு உயர்த்துவோம் என்ற வாக்குறுதியை 2019 சொன்னார்கள். இன்றைய தினம் கடந்த காலத்தில் இருந்ததை காட்டிலும் அந்த ஏற்றுமதி என்பது பகுதி அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதையும், பஞ்சு நூலினுடைய அந்த மூலப்பொருளினுடைய விலை ஏற்றம், வெளிநாடுகளினுடைய போட்டி, குறிப்பாக பங்களாதேசத்திலிருந்து வரக்கூடிய போட்டியின் முடிவாக இன்றைக்கு திருப்பூரினுடைய இந்த பனியன் கம்பெனி பனியன் தொழிற்சாலைகள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆயத்த ஆடைகளின் ஏற்றுமதியில் உலக புகழ்பெற்றதாக இருந்த திருப்பூர் மோடியினுடைய 5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு மிகவும் நலிவுற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கும் மூலப்பொருள் விலையேற்றம், அதனுடைய மூலப்பொருளினுடைய கிடைக்காமல் பொருள் கிடைக்காத ஒரு தன்மை, வெளிநாடுகளுக்கு உடனே ஏற்படுகின்ற போட்டி, இவற்றை எல்லாம் மத்திய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு போன பிறகும் கூட எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை உண்மையில் இன்றைக்கு நடைபெறுகிற கூட்டத்தில் மோடி அவர்கள் ஒப்புக்கொண்டு திருப்பூர் கோவை மாவட்ட மக்களிடத்திலே இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு கோவையினுடைய தொழில் நிலைமை என்பது 900,000 ஊழியர்களுக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருந்த மாவட்டங்கள், வெளி மாநில தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருந்த மாவட்டங்கள் இன்றைக்கு நலிவு நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் முற்றிலும் மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கைகள் தான் இதற்கு காரணம். உதாரணமாக கோவையிலே இருந்து தென் மாவட்டங்களுக்கு கடந்த காலத்தில் 6க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தது மீட்டர் கேஜாக இருந்த காலத்திலேயே. ஆனால்
மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு அதை நாங்கள் அகரப்பாதையாக மாற்றுகிறோம் என்று சொல்லி அந்த பணிகள் முடிக்கப்பட்ட பிறகும் கூட இன்றைய தினம் அந்த ரயில்கள் தென் மாவட்டங்களுக்கு எனக்கு இயக்கப்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் சேலம் கோட்டத்திலேயே மிக கூடுதலான வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய கோவை ரயில் நிலையம் என்பது மோடி அரசாங்கத்தினாலே புறக்கணிக்கப்படுவது என்பதுதான் உண்மை. இன்றைய தினம் பேசுகிற திரு பிரதமர் மோடி அவர்கள் இதற்கெல்லாம் காரணங்களை வரிசைப்படுத்துவதற்கு மாறாக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். மருதம்லை முருகனுக்கோ அரோஹரா. த கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் ஸ்பெஷல். யுவர் லாங்குவேஜ் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் அண்ட் இஸ் த ப்ரைட் ஆஃப் த வேர்ல்ட். தனக்கும் தமிழ் பற்றி இருப்பதை காட்டிக்கொள்கின்ற விதத்தில் தமிழை பற்றி மட்டும் புகழ்ந்து பேசி அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் எதுவும் செய்யாமல் சமஸ்கிருதத்திற்கு செய்கின்ற நிதி ஒதுக்கீட்டின் பத்தில் ஒரு பாகத்தை கூட இதர மொழிகளினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தாத இந்த நிலையில் எந்த ஏரியாவுக்கு எந்த மாவட்டத்திற்கு எந்த மாநிலத்திற்கு செல்கிறாரோ அந்த மாநில மொழியை புகழ்ந்து பேசுவதோடு மட்டுமே நிறுத்திக் கொள்வதை 5 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நடிப்பு சக்கரவர்த்தியாக இருப்பதை காட்டிலும் இந்த தேசத்தின் பிரதமராக இருந்து அனைத்து பகுதி மக்களையும் ஒருங்கிணைத்து செல்கிற அந்த பாணியில் அரசு இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் மிகச்சரியான பாடத்தை ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்திற்கு புகட்டுவார்கள் என்பதை கோவை மாவட்ட தொழிலாளி வர்க்கத்தின் சார்பிலே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன்.